வணக்கம் அண்ட் வெல்கம் டு தோ என்றும் சிவகுமார் நம்ம நிகழ்ச்சியில நடிகர் சிவகுமாரோட திரை வாழ்க்கையில நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே பல அபூர்வமான தகவல்கள் காத்துட்டு இருக்கு வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சினிமா உலகத்தில் ஒரு தலை சிறந்த கதாநாயகனாக வலம் வந்த நடிகர் சிவக்குமார் அவர்களுடைய அசாத்தியமான திரைப்பயணத்தில் இடம் பிடித்த ஒரு அற்புதமான திரைப்படம் தான் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் செப்டம்பர் பதினாறாம் தேதி இந்த திரைப்படம் வெளியாகியிருந்தது படத்தை இயக்கியவர் எம் பாஸ்கர் அவர்கள் அவருடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் சிவக்குமார் லக்ஷ்மி சிவச்சந்திரன் ரோஹிணி பேபி மீனா செந்தில் வைஜி மகேந்திரன் இப்படி இன்னும் பல அற்புதமான நடிகர்கள்லாம் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர்கள் தமிழ் சினிமாவுடைய தலை சிறந்த இரட்டை இசையமைப்பாளர்களாக விலகிய சங்கர் கணேஷ் அவர்கள்தான் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் திரைப்படத்துடைய இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்களை பற்றி பல மேடைகளையும் புகழ்ந்து பேசியிருக்காரு நடிகர் சிவகுமார் அவர்கள் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் எம்ஏ படித்த பாஸ்கர் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களிடம் உதவியாளராக ஒர்க் பண்ணியிருக்காராம் ரஜினிகாந்த் அவர்கள் முதன் முதலில் கதாநாயகனாக நடித்த பைரவி படத்தை இயக்கியவரும் இவர்தான் அதற்கு பிறகு சூலம் என்று ஒரு திரைப்படத்தை இயக்கினார் அதனால சூலம் பாஸ்கர் அப்படின்னு தமிழ் சினிமா வட்டாரத்தில் அவரை அழைப்பாங்க அன்றைய நாட்கள்ல தமிழ் சினிமா உலகத்துல சிறந்த டெக்னீஷியன் அப்படின்னு பெயர் வாங்கியவர் பாஸ்கர் அவர்கள் இவர் இயக்கத்துல தீர்ப்புகள் திருத்தப்படலாம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது பக்கத்து வீட்டு ரோஜா தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் பௌர்ணமி அலைகள் போன்ற வெற்றி படங்களையும் இவர்தான் தான் இயக்கியிருந்தாரு பன்னீர் நதிகள் சக்கரவர்த்தி விஷ்ணு போன்ற பல தமிழ் படங்களுடன் மலையாளம் மற்றும் ஹிந்தி படங்களையும் இயக்கியவர் எம் பாஸ்கர் அவர்கள் ஒரு படத்திற்கு கதை திரைக்கதை உருவாக்க சுமார் ஆறு முதல் எட்டு மாதங்கள் வரை எடுத்துக்கொண்டு அதற்காக உழைப்பாராம் எம் பாஸ்கர் அவர்கள் அதுக்கப்புறம் அந்த கதையை தன்னுடைய நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட படித்து காட்டி அதை இன்னும் மேம்படுத்தி அதற்கு பிறகு படப்பிடிப்புக்கு செல்வாராம் அந்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் திட்டமிட்டு செய்யக்கூடியவர் இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்கள் அப்படின்னு அவரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு நடிகர் சிவகுமார் இயக்குனர் எம் பாஸ்கர் அவர்களுடைய இயக்கத்துல நடிகர் சிவகுமார் நடித்த திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தீர்ப்புகள் திருத்தப்படலாம் பௌர்ணமி அலைகள் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் ஆகிய மூன்று படங்கள் அவருடைய இயக்கத்துல ஒர்க் பண்ணியிருக்காரு சிவக்குமார் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் திரைப்படம் வெளியான காலகட்டத்துல இந்த படத்துடைய நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தது வைஜி மகேந்திரன் மற்றும் செந்தில் வென்னிரா ஆடைமூர்த்தி இவங்க எல்லாம் நகைச்சுவை கதாபாத்திரம் இந்த திரைப்படத்துல நடிச்சிருந்தாங்க வைஜி மகேந்திரன் அவர்கள் சித்தன் பானர்ஜி அப்படிங்கிற ஒரு போலி திரைப்பட இயக்குனராக நடித்து அசத்தியிருப்பார் அவருக்கு அசிஸ்டண்டாக நடிகர் செந்தில் நடிச்சிருப்பாரு நடிகை ரோஹிணி அவர்கள் இந்த திரைப்படத்தில் லக்ஷ்மி அப்படிங்கிற கேரக்டர்ல சிவகுமாருக்கு மகள் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க தென்னிந்திய சினிமா உலகத்துல குழந்தை நட்சத்திரமாக பல அற்புதமான திரைப்படங்கள்ல நடிச்சு விருதுகளை வாங்கி குவித்தவர் தான் நடிகை ரோஹிணி ஐந்து வயதில் ஒரு நடிகையாக சினிமா உலகத்துல அடியெடுத்து வைத்து திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் இயக்குனர் என்று பல துறைகளில் முத்திரை பதித்த திறமைசாலி நடிகை ரோஹிணி அப்படின்னு சிவகுமார் அவர்கள் புகழ்ந்து பேசியிருக்காரு தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் திரைப்படத்துல நடிகர் சிவகுமாருடைய கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் செதுக்கியிருப்பாரு இயக்குனர் எம் பாஸ்கர் மூளை ஆபரேஷன் செய்வதுல மிகப்பெரிய ஸ்பெஷலிஸ்டான நியூரோ சர்ஜனான சிவகுமார் தன்னுடைய உடையில ஒரு சின்ன கரை இருந்தாலும் கூட பொறுத்து கொள்ள முடியாத ஒரு கதாபாத்திரம் மருத்துவம் அவருடைய தொழிலாக இருந்தபோதும் கூட கலை ரசனையும் உள்ளவராக இந்த திரைப்படத்துல அற்புதமாக நடிச்சிருப்பாரு சிவகுமார் அவர்கள் தன்னுடைய தொழில சிறந்து விளங்கக்கூடிய சிவகுமார் அவர்களுக்கு அன்பான மனைவியாக லக்ஷ்மி அழகான குழந்தையாக பேபி மீனா இப்படி மகிழ்ச்சியாகவும் அந்யோன்யமாகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய இவருடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனை உருவாகுது அந்த பிரச்சனை இவங்களுடைய குடும்பத்தை எப்படியெல்லாம் பிரிக்கிறது அதனால என்னென்ன பின் விளைவுகள் ஏற்படுகிறது சிவகுமாருடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது என்பதை அழகான திரைக்கதையில காட்சி படுத்தியிருப்பாரு பட படத்தோட இயக்குனர் நடிகர் சிவச்சந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் சிவகுமாருக்கு நண்பனாகவும் ஓவியராகவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ஏற்று நடிச்சிருப்பார் குறிப்பிட்டு சொல்லணும்னா நடிகர் சிவச்சந்திரனுடைய கேரக்டர் தான் இந்த படத்துடைய திரைக்கதையில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய கதாபாத்திரம் சிவச்சந்திரன் தன்னுடைய மனைவிக்கு விவாகரத்து கொடுத்துட்டு தனியாக வாழ்க்கை நடத்துபவர் சிவகுமார் டாக்டர் படிப்பதற்காக உதவி செய்தவரும் அவர்தான் திடீரென்று சிவச்சந்திரனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடும் அதனால சிவகுமார் தன்னுடைய நண்பனை தன்னுடைய வீட்டிலேயே வைத்து சிகிச்சை அளிக்க முடிவு செய்வாரு லக்ஷ்மியை அவருக்கு பணி உடை செய்யவும் கம்பல் பண்ணுவாரு சிவகுமார் அப்போது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டுவிடும் இந்த காட்சிகள்ல சிவகுமாரும் சரி நடிகர் லக்ஷ்மியும் சரி யதார்த்தமான ஒரு கணவன் மனைவியாக வாழ்ந்திருப்பாங்க தமிழ் சினிமாவில் எத்தனையோ விதமான தாலி சென்டிமெண்ட் காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம் தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் திரைப்படத்திலையும் அப்படிப்பட்ட ஒரு காட்சி அமைந்திருக்கும் மருத்துவர்களால கைவிடப்பட்ட அட்வொகேட் சிதம்பரத்துடைய மூலையில உருவான கட்டியை அறுவை சிகிச்சை செய்து குணப்படுத்த சிவகுமார் ரொம்பவே மனக்கெடுவாரு அவருடைய திருமண நாளன்று ஆபரேஷன் டேட் குறிக்கப்பட்டிருக்கும் ஆபரேஷனுக்கு புறப்படும் சிவகுமார் லக்ஷ்மியின் தாலி சரட்டினுடைய ஒரு பகுதி அருந்து விழுந்துவிடும் அந்த காட்சிக்கு உயிர் கொடுத்தவர் நடிகை லக்ஷ்மி தான் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இன்னைக்கு என்றென்றும் சிவகுமார் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் நடிப்பில் வெளியான தண்டிக்கப்பட்ட நியாயங்கள் திரைப்படத்தை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் சொன்னேன் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த திரைப்படத்தை பற்றின இன்னும் பல அபூர்வமான தகவல்கள்லாம் நாளைக்கு நிகழ்ச்சியில் காத்திட்டு இருக்கு நாளைக்கு நிகழ்ச்சியும் தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்